ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ நம்ம சரணாகதியை ரிலேட்டடாக, அது சரணாகதினா என்ன அப்படின்றதுக்கு புரியற மாதிரி ரெண்டு கதை பார்ப்போம். அது ரெண்டு கதையுமே ஒரு அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டது. அனிமல்ஸ்க்கு அந்த ஞானம் இருக்கும்போது நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற அந்த கதை இது. ஒரு காட்டில் ஒரு மனுஷன் போயின்ட்டுருக்கான். அப்போ பின்னாடி புலி வந்துடுது. அவனுக்கு தப்பிக்கணும், பயம் வந்துடுது. அப்போ ஒரு மரத்தை பார்க்குறான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்காண்டிருக்கு. இவன் அந்த குரங்கையும் பார்க்குறான். அந்த குரங்கு வந்து அதுக்கு சொல்கிறது, இல்லை நீ ஏறிக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றே நீ ஏறு அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ இவன் வந்து அந்த மரத்து மேலே அவனும் ஒரு பிரான்ச்சில் வந்து உட்காண்டுக்கிறான். இந்த புலி எப்படியும் இறங்கி தானே வரணும், நம்ம இன்றைக்கி அவனை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அதுவும் நகராமல் அந்த மரத்துக்கிடையே உட்காண்டிருக்கு. யாரும் இறங்கி வரல, டைம் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த புலி என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, அந்த மனுஷனை பார்த்து, சரி நீ வந்து இந்த குரங்கு கீழே தள்ளி விட்டுடு, எனக்கும் பசி நிறைய இருக்குது, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ குரங்கை தள்ளிவிட, நான் அதை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இது சொன்னவனே நம்ம தப்பிச்சா பொறுமைன்னு சொல்லிவிட்டு இவன் அந்த குரங்கை தள்ளி விட்டுறான். அது குரங்கு பாவம் கீழே ஊந்து வருது. அப்போது அந்த புலிக்கு ஒரு ஐடியா, ஆனால் அந்த புலிக்கு வந்து மனுஷனை தான் சாப்பிட்ணுன்னு. அதனால் அதை என்ன பண்ணுறது, குரங்குக்கிட்ட சொல்கிறது, இவன் பாரு, நான் சொன்ன உடனே உன்னை தள்ளி விட்டுட்டான், எனக்கு வந்து உன்னை சாப்பிட்றதுலலாம் இஷ்டம் கிடையாது, எனக்கு அந்த மனுஷனை தான், அவனை தான் சாப்பிட்ணும், அதனால் நீ போய் என்ன பண்ண, அவனோட பேச்சு கொடுத்து அவனை கீழே தள்ளி விட்டுடு அப்படின்னு சொல்கிறது. குரங்கு வந்து இப்போ உக்காண்டுக்கிறது, உக்காண்டுட்டு அப்போ அந்த மனுஷன் வந்து குரங்கை பார்க்குறான். அப்போ குரங்கு சொல்கிறது, நீ பயப்படாத, நீ என்னை தள்ளி விட்ட மாதிரி நான் உன்னை தள்ளி விட மாட்டேன், ஏன்னா நீ வந்து என்கிட்ட அடைக்கலம்னு நீ வந்துட்ட, இப்போ உன்னை நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால் நீ இங்கேயே உக்காண்டுக்கும், நான் வந்து உன்னை எந்த காரணத்தினாலும் நான் வந்து கீழே தள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அப்படியே அது அந்த நிலையிலேயே இருக்குது. அப்புறம் புலியும் போயிடுறது, மனுஷனும் கீழே வரா மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சரணாகதின்றதோட அர்த்தம் எவ்வளோ ஆழமாக நமக்கு இங்கே புரியுது. அந்த குரங்கு வந்து இவன் தான் இருக்கிற அந்த மரத்துக்கு வந்தான். அப்போ தன்னை தங்கிட்ட அவன் ஹெல்ப்புன்னு வந்துட்டான், சரணாகதின்னு வந்துட்டான், அடைக்கலம்னு வந்துட்டான். அப்போ நம்ம அவனோட உயிரை காப்பாற்றணும், அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த குரங்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுக்கு தன் தான் விழுந்தது. ஆனால் அப்போவும் வந்து இப்போ அந்த புலி சொன்னதுப்போ அவன் மனசை கொஞ்சம் கூட அதுக்கு மாறலை. சரி, அப்போ நம்மளை படைத்த பகவான் அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சா அவன் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றுவான்றது தான் நம்ம வந்து இந்த கதையிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அ வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி இது. அதே மாதிரி இன்னொரு கதை, இது வந்து ராமரே சொல்கிறார். பீஷ்ண சரணாகதி போது ராமர் வந்து அந்த வானரங்கள், அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவான், அனுமான் எல்லாரும் இருக்கா, எல்லாரும் முடியாதுன்ட்டாலே அனுமானை தவிர. அப்போ அவளுக்கெல்லாம் சொல்கிறது, அவன் என் நல்லவனோ கெட்டவனோ என்கிட்ட வந்தாச்சு, என்னை தேடி வந்துட்டான் அவன், அவனுக்கு நான் சரணாகதி, அவனை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார் இல்லையா. அப்போது அவர் சொல்வார், நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த கதையை சொல்கிறார். அதாவது ஒரு பெண் புறாவும் ஆண் புறாவும் ஒரு மரத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போது அந்த பெண் புறா வந்து அன்னைக்கு வெளியில் போகிறது, இப்போ ஃபுட்டுக்காக போகிறது. அப்போ வந்து ஒரு வேடன் வந்து அதை பிடிச்சி விட்றான், பிடிச்சி அந்த கூண்டுலையும் போட்டு வச்சுட்றான். போட்டு அவன் அப்படி போகிறான். அவனுக்கு நாளெல்லாம் வந்து அலைஞ்சிருக்கான் அந்த காட்டில், அதனால் அவனுக்கு பசி தாகம் எல்லாமே சேர்ந்துருக்கு, அவன் ரொம்ப டயர்டாக போயிடுறான், அவனால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து ஒரு மரத்துக்கீழே வரான். அவன் எந்த மரத்துக்கீழே வரான்னா, எந்த மரத்தில் அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் வாழ்ந்துட்டுருக்கோ அந்த மரத்துக்கீழே வரான். இப்போ அந்த ஆண் புறா வந்து பார்க்கறது, அப்போ அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற பெண் புறாவையும் பார்த்துருது. அப்போ இது ரெண்டும் பேசிக்கிறது. இவனுக்கு வந்து கொஞ்ச நாளில் அவனுக்கு ஜுரம் வருது, ஏன்னா ஒரே குளிர், பசி, மயக்கம், அவ்வளோ கஷ்டப்படுறான் அவன். அப்போது பெண் புறாம் ஆண் புறாமும் அவளுக்குள்ளே பேசிக்கிறான். அதாவது என்னென்னா, இவன் எப்படியோ அவன் நல்லவனோ கெட்டவனோ என்ன பிடிச்சி வச்சுருந்தா கூட இவன் வந்து நம்மளை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அப்போ நம்மக்கிட்ட வந்து அவன் அடைக்கலம்னு வந்திருக்கான், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்கிறது. இப்போ ஆண் புறா என்ன பண்ணுறது, அத்தனை துக்கத்தை பெண் புறாவை அடைச்சி வச்சுட்டுருக்கான்ற துக்கத்தை கூட அவன் தன்னோட இடத்துக்கு வந்திருக்கான், அதனால் வந்து அவனை வந்து நம்ம தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை காப்பாற்றணும்
அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணி அவன் குழுவில் ரொம்ப நடுங்கின்னு இருக்கான். அப்போது எப்படி எப்படி போய் அது வந்து பறந்து 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 போய் இந்த சிறகுகள்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அவ நெருப்பு மூட்டி அவனுக்கு வந்து அந்த வே அந்த இது ஹீட்டை கொடுக்கறது. இப்போ அவன் அந்த நெருப்பில் அவன் வந்து குளிர் காஞ்சிட்ருக்கான். அப்புறம் அவனுக்கு பசி வந்துடுது, ரொம்ப பசி. இப்போ பசிக்கு என்ன பண்ணா, அப்போ என்ன நம்மளை தேடி வந்தவாளுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும், அவளை காப்பாற்றணும்னு போய் இவன் பசியில் துடிச்சுட்டுருக்கான். அப்போ அவனை எப்படி காப்பாற்றுறது? அப்போ அந்த புறா என்ன பண்ணுறது, அனுப்புறான் வந்து அப்படியே சுற்றுறது, சுற்றி 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 அந்த நெருப்பு எரிஞ்சுட்டுருக்கு, அதில் தான் விழுந்துடுது. ஸோ அதை வந்து எப்படின்னாக்கா அது நல்ல ஒரு குக்டு அந்த ஹீட் ஆரம்பிட்டு வெயிட் பண்ணி அதுக்குள்ளே போய் விழுறது, அதோட மாமிசத்தை எடுத்து இவன் சாப்பிட்றான். அப்போ அதாவது அவனுக்கு அந்த இது கொடுக்குறது, அந்த ஒரு கம்ஃபர்ட்டை தன்னிடத்துக்கு வந்துட்டான் அப்படின்றதுக்காக தான் அடைக்கலம் அந்த சரணாகதிக்கு அப்படி ஒரு இது அந்த பறவைகள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது. அவன் அதை பண்ணுறான். அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று அவனுக்கு தோன்றுறது, என்ன இது வந்து இப்படி போயிடுச்சு, தண்ணியே மாச்சுன்றது நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கே, அதோட மரத்துக்கீழே இருக்க தன் நம்மளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். கொஞ்ச நேரத்தில் புஷ்பக விமானம் வருது, வந்து இந்த ஆண்புறாவை வந்து பெருமாளே வந்து அதுக்கு மோட்சம் கொடுக்குறார். நம்ம ஆண் புறாக்கும் மோட்சம் கொடுக்குற, பெண் புறாக்கும் மோட்சம் அடிக்கிற, ரெண்டுத்துக்குமே மோட்சம் கிடைச்சி விடுறது. ஸோ இந்த கதையை வந்து ராமர் வந்து இவாட்ட சொல்கிறான். இப்போது அந்த புறாக்களுக்கே அந்த அந்த சரணாகதியை புரிஞ்சு அவனை தன்கிட்ட வந்தவாளை காப்பாற்றுன்றது, இப்போ நான் பண்ணாமல் இருந்தேன், நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து இந்த கதையை முடிக்கிறார். அதனால் நமக்கு வந்து நம்மக்கிட்ட யார் வந்தாலுமே ஒரு அடைக்கலம்னு வரும்போது நம்ம அந்த சமயத்தில் நம்ம குரோதத்தையோ நம்ம வந்து பகவையோ எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாதுண்டு. இதை தான் வந்து பெருமாள்கிட்ட நம்ம சரணாகதி அடையும்போது பெருமாள் வந்து அது அப்படியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுறார். அதாவது யார் வந்தாலும், அது மிருகமோ அது பறவையோ இல்லை அரக்கனோ மனுஷாலோ எப்பேற்பட்டவா இருந்தாலுமே அவளுக்கு வந்து அவருடைய அந்த கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்காது, அவர் நம்மளை காப்பாற்றுற நம்மளை ரட்சிக்கிறார் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த கதைகளில் பார்க்குறோம். இந்த மாதிரி கதைகளில் புராணங்களில் வந்து ரிஷிகள் சொல்கிறார், அந்த கண்டு ரிஷி தான் சொல்கிறார் என்னன்னா, யார் ஒருத்தர் நம்மக்கிட்ட அடைக்கலம் வந்து அவளை நம்ம காப்பாற்றலைன்னா அது வந்து அந்த பசுவை கொள்கிற பாவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது, நம்மளோட புராணங்களில் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுண்டு ஒரு நல்ல மனுஷனாக பகவானிடம் உண்மையான பக்தனாக அவன்தான் நமக்கு நிரந்தரம், அவன்தான் நமக்கு சரண் புகழ இடம், அவனோட திருவடிகள் தான் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம சரணாகதிக்கு எல்லாருமே அதுக்கான பிரயத்தனம் எடுக்கணும் அப்படின்றத பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.